சே, இதெல்லாம் ஒரு ஊரா மாப்பிள்ள? சை, எங்கே பார்த்தாலும் ரோடு டேமேஜ், பொல்யூஷன், நாய்ஸ். ஐ டோன்ட் லைக் இட். எஸ், டி என்ன மாப்பிள்ள? அது ஒன்றும் இல்லை, கொசு கஞ்சி. சரி, சொல்லு சொல்லு. நீ அப்புறம் எந்த நாட்டுக்கு போகிற? ரொம்ப நாளாக ஜப்பான் போக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல, விசா கிடச்சிருச்சு, அடுத்த வாரம் போகிறேன். ஓ, நீ வேற பாலி ஸ்னேகனா போயிட்டேன், அதான் உனை பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். அது எப்படா, நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் மூடிட்டு இருக்கீங்க, வெளிநாடு போகிறதுக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா உடனே நம்ம ஊரில் பொல்யூஷனு கரப்ஷன் சொல்லிட்டு வரிசையாக புகாராக சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. அது ஒன்றும் இல்லை மாப்பிள, நம்ம முதல் இங்கே தான் இருந்தோம், இப்போ ஜப்பானில் வேலை கிடச்சிருச்சு, ஜப்பான் சிட்டிசன் ஆக போகிறோம். சரி, இப்போ பார்த்தா இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். என்னோட நண்பர் ஒருத்தர் ஜப்பான் போயிட்டு வந்தார். ஆஹா. அவர் அங்கே நடந்த ஒரு ரெண்டு சம்பவத்தை என்கிட்ட சொன்னார். சரி, அதை நானும் அவன்கிட்ட சொல்கிறேன், கேட்டு வச்சுக்கோ. முதல் சம்பவம், நண்பர் அந்த நாட்டில் போய் இறங்கிட்டு பஸ்ஸில் போயிருக்காரு, லோக்கல் பஸ்ஸில். அந்த பஸ்ஸில் ஒரு ஸ்டாப்பிங்கில் ஒரு பாட்டி ஏறியிருக்காங்க. பஸ்ஸில் அந்த பாட்டி உட்காந்த சீட்டு கொஞ்சம் கிழிஞ்சிருந்துருக்கு. அதை பார்த்த அந்த பாட்டி அவங்க கையில் இருந்த ஊசி நூலை வச்சு அந்த சீட்டை அழகாக தச்சுட்டு அமைதியாக அடுத்த ஸ்டாப்பிங்கில் இறங்கி போயிட்டாங்க. இது முதல் சம்பவம். ரெண்டாவது சம்பவம், ஜப்பானில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும் டெய்லி வந்துட்டு போயிட்டு இருந்தது. அந்த ட்ரெயினில் பேசஞ்சர்ஸ் யாரும் அதிகமாக வர்றதில்ல, அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெயினை ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெயினில் அந்த கிராமத்திலிருந்து பக்கத்தில் இருக்க டவுனுக்கு ஒரு குழந்தை டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்தது. அதனால் அந்த குழந்தை படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை தொடர்ந்து நடத்தலாம், ட்ரெயினை தொடர்ந்து இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த ஒரு குழந்தையோட படிப்புக்காக டெய்லி அந்த ட்ரெயினை வழக்கம் போல் இயக்கினாங்க. இந்த ரெண்டு சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம், அந்த நாட்டு குடிமக்கள் அந்த நாட்டோட நலனில் எவ்வளோ அக்கறையோட அர்ப்பணிப்போடு இருக்காங்க அப்படிங்கிறது. ரெண்டாவது, அந்த நாட்டு அரசாங்கம் நாட்டு மக்கள் மேலே எவ்வளோ அன்போட அவங்க நலனில் எவ்வளோ அக்கறை செலுத்துது அப்படிங்கிற விஷயம். இந்த ரெண்டு இருக்கிறதுனால தான் ஜப்பான் இன்னைக்கு அப்படி இருக்குது, நம்ம நாடு இன்னைக்கு இப்படி இருக்குது. மாப்பிள, அதனால தான் நான் ஜப்பானிவே செலக்ட் பண்ணேன். மாப்பிள, இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, அது சரி பண்ணுவியா இல்லை போய் பக்கத்து வீட்டில் உட்காந்துக்கிடுவியா? பக்கத்து வீடா மாப்பிள, என் வீடு தான் சரி பண்ணுவேன். அதே மாதிரி தான், நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை நாம் தான் சரி பண்ணணும், அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டோம்னா? சரி, எனிவே ஜப்பான் போகிற, ரொம்ப நாள் முயற்சிக்கு அப்புறம் வாழ்த்துக்கள், நல்லபடியாக போயிட்டு வா. நன்றி, மகிழ்ச்சி.